ஸோ ஆஸ் எ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக ஃப்ரான்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஃபேஷன் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸு, அங்கே இருக்கிற வந்து ஃபேஷன் வேர்ல்டு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். பட் தென் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை தாண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரான்ஸில் நிறைய சயின்ஸ் ரிலேட்டடான கான்ட்ரிபியூஷன்ஸுமே உங்களுக்கு இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ஷன் ஆஃப் மெட்ரிக் சிஸ்டம். ஸோ நார்மலாக வந்துட்டு இப்போ நம்ம டெய்லி பேசிஸில் வந்து யூஸ் பண்ணுற மீட்டர்ஸ், சென்டிமீட்டர்ஸ், இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து அந்தந்த கண்ட்ரீஸில் அவங்கவுங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தென் அது எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஸ்காலர்ஸ் தான். இந்த ஃப்ரெஞ்சு ஸ்காலர்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்போ தான் இதை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் த்ரூ இன் ஃபிசிக்ஸ். ஸோ நார்மலாக வந்து நம்ம நிறைய ரேடியம் டால்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டுருப்போம். ஸோ அந்த ரேடியம் டாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி ரிசர்ச் பண்ணுறப்போ வந்து ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்ச வந்து ஒரு விஷயந்தான். ஸோ மேரி கியூரி வந்துட்டு அவங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சது தான் இந்த ரேடியமும் பொலோனியமும். அண்ட் இந்த ரிசர்ச் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸில் பண்ணாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸ் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸஸில் நீங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அண்ட் நாலேஜும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெர்ம் தியரி. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெர்ம் தியரி பார்த்தீங்க அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சர் வந்து பண்ணார். அண்ட் இந்த ரிசர்ச் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அது எப்படி கண்டேஜியஸாக இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த தியரி வந்து நமக்கு கிடைச்சதுனால தான் வந்து ஒரு டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வேக்சின்ஸ் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ட்ராஸ்பர்கில் வந்து படிச்சிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ட்ராஸ்பர்கில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லைஃப் சயின்ஸ் கோர்சஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ ஈக்குவல் பாலிடெக்னிக் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெவலப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எதுலனா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் அல்காரிதம் அண்ட் நிறைய காம்படிஷனல் தியரிஸ் எல்லாமே வந்து இந்த ஈக்குவல் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டிஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்களும் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃப்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஃபேஷன் இதை தாண்டியும் உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடாகவும் நிறையா வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அண்ட் நீங்களும் வந்து ஃப்ரான்ஸ் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வைபடு ஸ்டடி அப்ராடாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜான் இன்டேக் ஓப்பனில் தான் இருக்குது.